வணக்கம் நேயர்களே, வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பந்தம் பாசம் இருக்க வேண்டும். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்களால் தான் நாம் இந்த பூமியில் உதித்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை அடிப்படையாக இருக்க வேண்டும். இப்படித்தான் பல ஊர்களுக்கு சென்று வருகின்ற ஒரு நபர் இந்தியாவின் பல பகுதிகளை சுற்றி பார்த்தார். தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண கிராமத்தை பார்த்தார். அப்பொழுது ஒரு 50 வயதை தாண்டிய ஒரு ஆண், தன் தாய் 80 வயது இருக்கும் அந்த அம்மாவுக்கு தலை வாரி முகத்தை சுத்தம் செய்து பவுடர் போடுகின்ற காட்சியை கண்டு மெய் சிலிர்த்து நிற்கிறார். 80 வயது கடந்த அந்த தாய்க்கு 50 வயது தாண்டிய தன் மகன் அங்கே எல்லா விதமான செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றார். அதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். தன்னை வளர்த்து சிறுவயதிலே பிறந்தவுடனேயே அந்த ஒரு நாளிலே இருந்து அவன் வளர 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 அவனோடு இருந்து அவன் பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது அவனுக்கு உறுதுணையாக இருந்து கல்லூரிக்கு செல்லுகின்ற நேரத்தில் உறுதுணையாக இருந்து அவன் வாழ்க்கையில் மனைவி மக்களோடு வாழ்கின்ற நேரத்திலும் தன் மகன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தாய்க்கு இப்பொழுது வயது 80 வயது கிழவிதானே என்று ஒதுக்காமல் தன்னை பெற்றெடுத்த தாய் என்று சொல்லி அங்கே எல்லா விதமான உதவிகளும் செய்ததை பார்த்து அந்த மனிதன் வியந்து எழுதுகிறான் தன் புத்தகத்திலே. எனவே வாழ்க்கையிலே நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நாம் வளருவதற்கும் வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கும் காரணமாக இருந்த தாய் கடைசி நேரத்திலே துன்பப்படக்கூடாது, துன்பத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று அந்த மனிதன் அந்த தாயை அரவணைத்து அன்றாட சேவையை செய்து கொண்டிருப்பதை நீங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மேலே வளர்ந்து வந்த பிறகு நமக்கு உதவி செய்தவர்களை நாம் எட்டி பார்ப்பதில்லை, பார்த்து என்ன ஆகிறது என்ற சிந்தனை நமக்கு வந்து விடுகிறது. அதையெல்லாம் மாற்றி நமக்கு ஆரம்ப காலத்தில் உதவி செய்தார்களே, ஆரம்ப காலத்தில் நாம் வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருந்தார்களே என்று சிந்திக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். எனவே ஒவ்வொரு காரியமும் அப்படித்தான் இருக்கும். ஒரு கம்பெனியிலே நீங்கள் வேலை பார்த்திருப்பீர்கள். அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்து நீங்கள் ஒரு தொழில் செய்வீர்கள். அந்த தொழிலில் நீங்கள் வெற்றி பெற்றவராக இருந்தாலும் நம்மை இந்த உலகத்திற்கு தொழில் மூலம் அறிமுகப்படுத்தியவர் அந்த முதலாளி என்பதை மறந்துவிடக்கூடாது. மறந்தால் நன்றி மறப்பதாகிவிடும். தொழிலை கற்றது அவரிடம், அந்த கற்ற தொழில் மூலம்தான் நாம் வெற்றி பெறுகிறோம் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி என்பது நாம் நடந்து கொள்ளுகின்ற விதத்தில் இருக்கிறது. வெற்றி என்பது நாம் சிந்தித்து பார்ப்பதில் இருக்கிறது. வெற்றி என்பது நமது செயல்பாட்டில் இருக்கிறது. எனவே வெற்றி படிக்கட்டில் நாம் நின்று பார்க்கின்ற பொழுது தாயின் அரவணைப்பு, மகனின் பாசம், தன்னை வளர்த்த விதம், இப்படி இருப்பதற்கு அடிப்படையாக இருந்த தாய் தந்தையரை எப்படி போற்ற வேண்டும் என்றும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வயதான காலத்தில் நம் குழந்தைகள் நம்மை கவனிக்கவில்லையே என்ற சிந்தனை எந்த தாய் தந்தையருக்கும் வரக்கூடாது. கடைசி காலத்தில் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். படுக்கையிலே இருப்பார்கள், நோய் ஏதாவது வந்திருக்கும். அந்த நேரத்தில்தான் தன் குழந்தைகள் தன்னை அருமையாக கவனித்து கொள்ளுகிறார்கள் என்ற சூழ்நிலையை நாம் தாய் தந்தையருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை. நம்மை விட்டு தாய் தந்தையர் பிரிந்தாலும் விண்ணிலே இருந்து என் குழந்தைகள், என் பையன் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார்கள். எனவே வெற்றி படிக்கட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் தாய் தந்தையருக்கும் நன்றாக அனுசரணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி
மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றி படிக்கட்டு புத்தகம் அனைத்து வசந்தன் கோக்கிளைகளிலும் கிடைக்கும். ரூபாய் 150 மட்டுமே.